கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி, தேவன் அன்பாகவே இருக்கிறார். வாசிக்கலாம், 1 யோவானின் புஸ்தகம் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறபடியினால் அன்பு இல்லாத ஜனங்கள் அவரை அறியவில்லை என்று வேதம் சொல்கிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவஜனமே, தேவன் நம்மேல் அன்பா இருக்கிறதை வார்த்தையினால் மாத்திரமல்ல, அவர் கிரியைகளினாலும் காட்டினார். நாம் பாவிகளாய், துரோகிகளாய், அக்கிரமக்காரர்களாய் இருக்கும் பொழுது தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு அவரை தந்தருளினார். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் தேவனைப் போல வாழுவதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கை ஜீவியத்தை மாத்திரமே கவலைப்படுகிறார்களே தவிர தன் குடும்பத்தை பற்றி யோசிப்பதில்லை. சமுதாயத்தை குறித்தோ, தேச மக்களை குறித்தோ, மற்ற மக்களை குறித்தோ இன்னைக்கு கலங்குவது இல்லை. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? வாசிக்கலாம், மத்தேயுவின் புஸ்தகம் 22:37-38 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கட்டளை என்னவென்றால், ஒரு மனிதன் முதலாவது தேவனை நேசிக்க வேண்டும். முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த கட்டளை என்னவென்றால், மத்தேயுவின் புஸ்தகம் 22:39-40 வாசிக்கலாம். இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். உங்களிடத்தில் நீங்கள் எப்படி அன்பு கூறுகிறீர்களோ, எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தான் பகைத்த மனிதன் யாருமே இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது, உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் மற்றவர்களையும் நேசிக்க வேண்டுமாம். அதுதான் பரிசுத்த வேதாமத்தில் எல்லா தீர்க்க தரிசனங்களும் எல்லா நியாயப்பிரமாணங்களும் அடங்கி இருக்கிறது. இந்த ரெண்டு கட்டளைக்கு நிகரான ஒப்பான கட்டளைகள் வேறு எதுவுமே இல்லை. தேவஜனமே, இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கர்த்தர் விரும்பத்தகாத விஷயம் என்னவென்றால் சுயநலமாய் வாழுவது. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் பேசுறது கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால், கணவன் வந்தாலும் சரி, மனைவி வந்தாலும் சரி, பிள்ளைகள் வந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் தங்களிடத்தில் செல்ஃபோனை வைத்துக்கொண்டு இன்றைக்கி அதுக்கே நேரம் சரியாகுது. எத்தனையோ குடும்பங்களில் குடும்ப ஜபம் இல்லை. பிரியமானவர்களே, குடும்ப ஜபம் இல்லை. நல்லா இருக்கீங்களான்னு ஒருத்தர் ஒருத்தர் கேட்குறதில்ல. இன்றைக்கி அநேக குடும்ப தலைவர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க தெரியாது, எந்த செக்ஷனில் படிக்கிறாங்க தெரியாது, தங்களுடைய திருமண நாட்கள் தெரியாது, தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுடைய பிறந்த நாட்கள் தெரியாது. ஏன் அப்படின்னா, வேலை வேலை, என்னுடைய பாடுகள், என்னுடைய வேலையே அதிகமாக இருக்குது. இதை தேவன் விரும்புகிறவர் அல்ல. முதல்ல உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நேசிங்க. அதற்கு முன்பாக உங்களை சிருஷ்டித்த உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோட அன்பு கூறுங்க. அடுத்து உங்கள் குடும்பத்தை நேசிங்க. உங்களை நேசிக்கிறது போல மற்றவர்களையும் நேசிங்கள். இன்றைக்கி உண்மையாகவே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஆகாரம் இருந்தால் கொடுக்கலாம், வஸ்திரங்கள் ரெண்டு இருந்தால் ஒன்று கொடுக்கலாம். ஆனாலும் இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் ஒரு ஆத்மாவை நீங்கள் ஆதாயப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நீங்கள் வழி நடத்துவீர்களானால் அதுவே நீங்கள் அவர்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கிறது. அதை காட்டிலும் மேலான ஒரு நன்மையை நீங்கள் செய்ய முடியாது. சுவிசேஷத்தை நீங்கள் அறிவீங்க. மற்ற ஆத்மாக்களையும் உங்களை போல நீங்கள் நேசிங்க. உங்கள்கிட்ட வாகனம் இருக்கா? ஒருத்தர் ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறாங்களா? நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். பரிசுத்த வேதாகமத்தை உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? ஏழைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிந்த உதவியை செய்யலாம். தேவனும் நான் அன்பாக இருக்கிறேன் என்று வார்த்தையினால் மாத்திரம் சொல்லிவிட்டு நிறுத்தவில்லை. அவர் ஒவ்வொரு முறையும் கிரியைகளினால் தன் அன்பை வெளிப்படுத்தினார். அதே போல் நீங்களும் அப்படி தான். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் அன்பாக இருக்கிறீர்கள் என்பதை கிரியைகளினால் தெரியப்படுத்துங்க. மற்றவர்களை நேசிக்கிறதுலேயும் வார்த்தைகளினால் மாத்திரம் அல்ல, பரிதாபமோ வாயின் வார்த்தைகளோ எந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாயிராது. கிரியைகளினால் மற்றவர்களை நேசிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கண்களை முடிச்சு வைக்கலாம். அன்பின் பல்லவத்தின் பிதாவே, தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று பார்க்கிறோம்ப்பா. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில சுய நலம், நான் நல்லா இருந்தா போதும், என்னோட தேவைகள் பூர்த்தியானா போதும்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறது. தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல. அப்படிப்பட்ட மனிதனை தேவன் சபிக்கிறவராயிருக்கிறார். அப்படி இராதபடி அவன் தேவனை நேசிக்கிறவராகவும் தன்னை போல மற்றவர்களையும் நேசிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர்களை உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய எல்லா தேவைகளும் நீ சந்திக்கிறீர். ஒவ்வொருத்தோட இருதயத்தையும் அப்படியான அன்புனால நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயங்களில் வாசமாயிருப்பதாக, ஆமென். காட் பிளஸ் யூ.